ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் டென்த்து செம்மு, அதே மாதிரி ஷோ தட் பி இஃப் தென் க்யூ அண்டு க்யூ இஃப் தென் பி ஆர் நாட் ஈக்குவலண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் ஒரு டேபிள் போட்டுக்கலாம். பி க்யூ ரெண்டு வேல்யூ வந்திருக்கு. ஸோ அப்போது எத்தனை ரோஸ் வரும்னா 4 ரோஸ் வரும், ஓகேவா? ஸோ அப்போ பி நெக்ஸ்ட்டு க்யூ, அடுத்து என்ன கண்டுபிடிக்க வேணும், பி இஃப் தென் க்யூ, அடுத்தது க்யூ இஃப் தென் பி, அவ்வளோதான். எனஃப், இது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும், ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி க்யூன்னு ரெண்டு வேரியபிள் வந்திருக்கு. அப்போ ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ். இப்போது இது என்ன கண்டிஷன் சொன்னேன், கொஸ்டின் அண்டு ஆன்சர். இங்கே பிங்கிறது கொஸ்டின், க்யூங்கிறது ஆன்சர், ஓகேவா? இப்போ கொஸ்டின் கரெக்டு, ஆன்சரும் கரெக்டு, அப்போ ட்ரூ. கொஸ்டின் கரெக்டு, ஆன்சர் தப்பாக எழுதியிருக்கிற, ஃபால்ஸ். கொஸ்டினே தப்பு, ஓகேவா? அப்போ ட்ரூ. கொஸ்டினே தப்பு, அப்போ ட்ரூ, ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே க்யூங்கிறது தான் கொஸ்டின், பிங்கிறது தான் ஆன்சர், ஓகேவா? அப்போ க்யூங்கிறது கொஸ்டின், பிங்கிறது ஆன்சர். கொஸ்டின் கரெக்டு, ஆன்சரும் கரெக்டு, அப்போ ட்ரீ. கொஸ்டின் தப்பு, ஆன்சர் கரெக்ட். கொஸ்டின் தப்புனாவே என்ன வரும், ட்ரூ தான். கொஸ்டின் கரெக்டு, ஆன்சர் தப்பு, அப்போ கொஸ்டின் கரெக்டு, ஆன்சர் தப்பு, அப்போ ஃபால்ஸ். கொஸ்டினே தப்பு, அப்போ ட்ரூ, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்று, இது ரெண்டு. ஃப்ரம் ஒன் அண்ட் டூ, வி கெட் ஒன் இன் டூவும் பார், ரெண்டு ஈக்குவலா? இங்கே ஃபால்ஸ் இருக்குது, இங்கே ட்ரூ இருக்குது, இங்கே ட்ரூ இருக்குது, இங்கே ஃபால்ஸ் இருக்குது. அப்போ ஒன்றாவது காலமும் ரெண்டாவது காலமும் ஈக்குவல் கிடையாது. அப்போ என்ன சொல்லணும், பி இம்ப்ளைஸ் க்யூ ஈஸ் நாட் ஈக்குவலன் டு க்யூ இம்ப்ளைஸ் பி. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம், நாட் ஈக்குவலன் தானே ப்ரூவ் பண்ணோம், அவ்வளோதான். ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ், ஓகேவா? ஸோ அதனால் இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். அதனால் அதாவது இஃப், அந்த இஃப் தென் கண்டிஷனில் எது ஃபஸ்ட்டில் வருதோ அதுதான் கொஸ்டின், எது செகண்ட் வருதோ அதுதான் ஆன்சர். இங்கே பி முதல்ல வந்திருக்கு, அப்போ பி கொஸ்டின், க்யூ ஆன்சராக வச்சு போடுறோம். அடுத்தது இங்கே க்யூ வந்திருக்கு, அப்போ க்யூவை வந்து என்னவோ பண்ணோம், கொஸ்டினாக நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டு, பிஏ வந்து என்னென்ன ஆன்சராக இமேஜின் பண்ணி நம்ம போடணும், ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ட்ரூத் டேபிளுடைய ஆன்சர், ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து நமக்கு லெவன்த்து, ஓகேவா? லெவன்த்து செம் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் இந்த வீடியோலையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ லெவன்த்து செம்மும் அதே தான், ஷோ தட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஷோ தட் negation p if and only if q is equivalent to p if and only if negation q, ஓகேவா? இது ரெண்டும் ஈக்குவல்னு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா சொல்யூஷன், அப்போ இதுலேயும் அதே மாதிரி தான், நமக்கு எத்தனை வேரியபிள் இருக்குது, பிங்கிற ஒரு வேரியபிள், க்யூங்கிற ஒரு வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு
ஒவ்வொரு காலம்ஸ் வரும். ஃபஸ்ட்டு பி, அப்புறம் க்யூ, அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் க்யூ கண்டுபிடிக்கணும், அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், நெகேஷன் பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் க்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வேணும்னா நெகேஷன் பி முதல்ல கண்டுபிடிச்சிரு, அடுத்தது பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நெகேஷன் க்யூ. ஸோ இது போடும். இப்போ பாரு, ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எது ஒன்று, அந்த இதை ரைட் ஹேண்ட் சைடு இந்த ஆன்சர் தான் ஒன்று, ஓகேவா? இந்த ஆன்சர் தான் ரெண்டு. இது ரெண்டும் கண்டிப்பாக என்னவோ வரணும், நமக்கு ஈக்குவலாக வரணும், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ், ஓகேவா? அடுத்தது இஃப் அண்டு ஒன்லி இஃப். இஃப் அண்டு ஒன்லி இஃப்னா ரெண்டு பக்கமும் ஏரோ மார்க்குன்னு தான் என்ன அர்த்தம், ரெண்டு பக்கமும் சமமான வேல்யூ இருந்துச்சுன்னா அது ட்ரூவே. அப்போ ரெண்டு பக்கமும் சமமான வேல்யூ டூ டூன்னு இருக்குது, அப்போ ட்ரூவே. மாறி வந்தாவே ஃபால்ஸு, ஃபால்ஸு, ரெண்டு பக்கமும் சமமான வேல்யூ இருக்குது, ட்ரூவே. இப்போ இதுக்கு நெகேஷன் போட்டிங்கன்னா என்ன வரும், ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ். அடுத்து நெகேஷன் பி போட்டால் என்ன வரும், இப்போ பி இங்கே இருக்கா, இதுக்கு நெகேஷன் போட்டால் என்ன வரும், ஃபால்ஸ் ஃபால்ஸ். சாரி, இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம நெகேஷன் பியை கண்டுபிடிக்கணும், இல்லை நெகேஷன் க்யூ கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அப்போ நெகேஷன் க்யூ, இப்போ நெகேஷன் க்யூனா என்ன, அது இதுக்கு நெகேஷன் போட்டால் ஃபால்ஸ், அப்புறம் ட்ரூ, அப்புறம் ஃபால்ஸ், அப்புறம் ட்ரூ. இப்போது இந்த பிக்கும் இந்த நெகேஷன் க்யூக்கும் என்ன கண்டிஷன் போடணும், இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இப்போ ரெண்டு பக்கம் சமமாக இருந்துச்சுன்னா சேம், மாறி வந்தாவே ஃபால்ஸ் தான், அப்போ இது ஃபால்ஸ். ரெண்டுமே ட்ரூ வந்திருக்கா, ஸோ அப்போ இது ட்ரூ. ஃபால்ஸ் இங்கேயும் ஃபால்ஸ் வந்திருக்கு, அப்போ ட்ரூ. இங்கே ஃபால்ஸ், ஓகேவா? இங்கே ட்ரூ வந்திருக்கு, அப்போ ஃபால்ஸ். இப்போ ஒன் அண்ட் டூ பாரு, ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ 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 ஃபால்ஸ் ஃபால்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்லலாம், ஃப்ரம் ஒன் அண்ட் டூ வி கெட் என்னன்னு சொல்லலாம், நெகேஷன் பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் க்யூ இஸ் ஈக்குவல் அண்ட் டூ பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நெகேஷன் Q, hence it is proved, ஓகேவா? ஸோ அதனால் implies, அதாவது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ரெண்டு பக்கமும் ஏரோ மார்க் இருக்குது, அதனால் ரெண்டு பக்கமும் சேம் ஆன்சர் வந்துச்சுன்னா ட்ரூ, மாறி வந்தாவே ஃபால்ஸ். இது மட்டும்தான் இதில் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஓகேவா? ஸோ இதுதான் 11th செம்மு, ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 13th செம்மு. 13th செம் பார்த்தீங்கன்னா யூசிங் ட்ரூத் டேபிள் செக் வெதர் தி ஸ்டேட்மெண்ட் நெகேஷன் பி ஆர் க்யூ ஆர் நெகேஷன் பி அண்ட் க்யூ அண்ட் நெகேஷன் பி ஆர் லாஜிக்கலி ஈக்குவலன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இதுவும் இதுவும் ஈக்குவலா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பி க்யூ அப்படின்னு ரெண்டு வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டு வேரியபிள்னால் அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை கால எத்தனை ரோஸ் வரும்னா 4 rows தான் வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன போடணும், பி போடணும், அடுத்தது க்யூ கண்டுபிடிச்சிக்கோ, அடுத்தது என்ன கண்டுபிடி, நெகேஷன் பி கண்டுபிடி, ஓகேவா? அடுத்தது பி என்ன போடலாம், ஆர் க்யூ கண்டுபிடி, அடுத்தது நெகேஷன் பி ஆர்க்யூ கண்டுபிடி, ஓகேவா? அடுத்தது என்ன பண்ண கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நெகேஷன் பி அண்டு க்யூ கண்டுபிடிக்கணும், லாஸ்டாக நெகேஷன் பி ஆர்க்யூ ஆர்
negation P and Q கண்டுபிடிக்கணும். இப்போ பாரு, first true, true, false, false, true, false, true, false. இதுக்கு ஆப்போசிட்னா false, false, true, true. இப்போ இது ரெண்டுக்கும் ஆர் கண்டிஷன். ஆர் கண்டிஷன் என்ன? ஆர்னா ரெண்டுமே ட்ரூனா ட்ரூ தான். மாறி வந்தாலும் ஒரு ட்ரூ இருந்தால் ட்ரூ தான். அப்போ ட்ரூ மாறி வந்தாவே ட்ரூ ஆரில். இப்போ இங்கே ஃபால்ஸ். அடுத்து இதுக்கு ஆப்போசிட், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு ஃபால்ஸ், 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 ட்ரூ. அடுத்து என்ன பண்ணுன்னா நெகேஷன் பி, நெகேஷன் பி, அப்புறம் க்யூ. இதுக்கு வந்து என்ன கண்டிஷன்? அண்டு கண்டிஷன் போடணும். அண்டு கண்டிஷன் என்ன? மாறி வந்தாவே ஃபால்ஸ் தான். ஃபால்ஸ், அப்புறம் ஃபால்ஸ், அப்புறம் ட்ரூ, அப்புறம் ஃபால்ஸ். அடுத்து இது ரெண்டுக்கும் ஆர் கண்டிஷன். ஆர் கண்டிஷன் என்ன? ஃபால்ஸ், ஃபால்ஸ், மாறி வந்தாவே என்ன வரும்? ட்ரூ, ட்ரூ. இப்போ பாரு, இங்கே இது இது வந்து ஒன்றுன்னு வச்சுக்கலாம், இது வந்து ரெண்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ பாரு, ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஈக்குவலாக இருக்கா? ஃப்ரம் ஒன் அண்ட் டூ வி கெட் என்னன்னு சொல்லலாம், நெகேஷன் பி ஆர் க்யூ, ஆர் நெகேஷன் பி அண்டு க்யூ இஸ் ஈக்குவல் அண்ட் டு நெகேஷன் பி, ஹென்ஸ் இட் இஸ் ட்ரூ. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதுவும் இதுவும் ஈக்குவலான்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவல் தான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் ஃபிஃப்டீன்த் சம். இப்போ எக்ஸசைஸில் ஃபிஃப்டீன் சம் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் பி இம்ப்ளைஸ் இஃப் அண்ட் இஃப் தென் நெகேஷன் க்யூ ஆர் ஆர் இஸ் ஈக்குவலன் டு நெகேஷன் பி ஆர் நெகேஷன் க்யூ ஆர் ஆர் யூசிங் ட்ரூத் டேபிள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? பி இஃப் தென் நெகேஷன் க்யூ ஆர் ஆர் இஸ் ஈக்குவலன் டு நெகேஷன் பி ஆர் நெகேஷன் க்யூ ஆர் ஆர் யூசிங் ட்ரூத் டேபிள் அப்படின்னு நமக்கு சம்மு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் அதே மாதிரி நம்ம வெரிஃபை பண்ணணும் ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை எலிமெண்ட் வந்திருக்கு? எத்தனை எலிமெண்ட் இருக்குது? பிங்கிற ஒரு எலிமெண்ட் வந்திருக்கு, க்யூங்கிற ஒரு எலிமெண்ட் வந்திருக்கு, ஆறுன்னு ஒரு எலிமெண்ட் வந்திருக்கு. அப்போ 2 power 3 அப்போ எவ்வளோ? 8 வரணும். ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை ரோஸ் நமக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ரோஸ் வர மாதிரி நம்ம டேபிளை முதல்ல ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பி, அடுத்தது என்ன இருக்குது? க்யூ. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஆர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகேஷன் பி கண்டுபிடிச்சிக்கோ,
அப்புறம் நெகேஷன் க்யூ கண்டுபிடிச்சிக்கோ. இந்த ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டாக வேணும். அப்போ அடுத்தது என்ன பண்ணணும், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நெகேஷன் க்யூ ஆர் ஆர் கண்டுபிடி. அடுத்தது பி இஃப் தென் நெகேஷன் க்யூ ஆர் ஆர் கண்டுபிடிச்சிக்கோ. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒன்று. அடுத்தது நெகேஷன் பி முன்னாடியே போட்டோம், அப்போ என்ன கண்டுபிடி, நெகேஷன் க்யூ அங்கே கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ நெகேஷன் க்யூ ஆர் ஆர் போட்டுக்கோ. லாஸ்ட்டாக நெகேஷன் பி ஆர் நெகேஷன் க்யூ ஆர் ஆர் கண்டுபிடிக்கும். இதுதான் செகண்ட். இப்போ இது ரெண்டும் நமக்கு ஈக்குவலாக வரணும். ஓகேவா? இப்போ பாரு, ஃபஸ்ட்டு ட்ரூ 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 ட்ரூ, ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ், நாலு ட்ரூ நாலு ஃபால்ஸ். அப்புறம் ரெண்டு ட்ரூ ரெண்டு ஃபால்ஸ், ரெண்டு ட்ரூ ரெண்டு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். இப்போ நெகேஷன் பி இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே போட்டுக்கோ. இதுக்கு ஆப்போசிட்னா என்ன வரும், ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ், ட்ரூ 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 ட்ரூ. நெகேஷன் க்யூனா ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ. இப்போது நெகேஷன் க்யூவும் இந்த ஆருக்கும், நெகேஷன் க்யூ ஆருக்கும் வந்து என்னது, ஆர் கண்டிஷன். ஆர் கண்டிஷன் என்ன, ஏதாவது மாறி வந்தாவே ட்ரூ தான். இப்போ இது ட்ரூ, அப்போ இது ஃபால்ஸ். அடுத்தது இது ட்ரூ, இங்கே மாறி வந்திருக்கு ட்ரூ, மாறி வந்தாவே ட்ரூ தான். இங்கேயும் மாறி வந்திருக்கு ட்ரூ, இங்கே ஃபால்ஸ், இங்கே ட்ரூ, இங்கே ட்ரூ. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பி இம்ப்ளைஸ் இந்த நம்பர். இப்போ இங்கே போட்டது இந்த பி வந்து இம்ப்ளை இஃப் அண்ட் ஒன்லாம் என்னது, கொஸ்டின் அண்டு ஆன்சர். பிங்கிறது கொஸ்டின், இங்கே இருக்கிறது ஆன்சர். அப்போ கொஸ்டின் கரெக்டு, ஆன்சரும் கரெக்டு, ட்ரூ. கொஸ்டின் கரெக்டு, ஆன்சர் தப்பு, ஃபால்ஸ். கொஸ்டின் ரைட்டு, ஆன்சர் ரைட்டு, ட்ரூ. கொஸ்டின் ரைட்டு, ஆன்சர் ரைட்டு, ட்ரூ. கொஸ்டின் தப்பு, ஆன்சர் ரைட்டு, கொஸ்டின் தப்புனாவே ட்ரூ தான். கொஸ்டின் தப்பு ட்ரூ, கொஸ்டின் தப்பு ட்ரூ, கொஸ்டின் தப்பு ட்ரூ. ஓகேவா? அடுத்தது பாரு, இங்கே என்ன பண்ணோம், அதை இங்கே நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோமே. ஸோ அதனால் இந்த காலம் கூட நமக்கு தேவையில்லை. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு, இதே தானே அங்கேயும் கேட்டிருக்காங்க, இதே தானே அங்கேயும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த காலம் நமக்கு தேவையில்லை. இந்த காலம் நம்ம என்ன பண்ணிடலாம், எரேஸ் பண்ணிடலாம். இந்த காலமே நமக்கு தேவையே இல்லை. அதனால் இந்த கடைசி இருக்கிற காலம் இந்த காலம் போட்டால் போதும். இப்போ இந்த காலம் வந்து என்ன இருக்குது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகேஷன் பி. இப்போ நெகேஷன் பினா இதுவா, இதுதான் நெகேஷன் பி. அடுத்து இந்த காலம், இந்த ரெண்டு காலத்துக்கும் ஆர் போடணும், ஆர் கண்டிஷன். ஆர் கண்டிஷன் என்ன வரும், அப்போ ட்ரூ ட்ரூ போட்டால் என்ன வருது நமக்கு, ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூனா ட்ரூ தான் வருது. ஓகேவா? அடுத்தது பாரு, ஃபால்ஸ் ஃபால்ஸ்னால் என்ன வருது, ஃபால்ஸ் தான் வரும். அடுத்தது பாரு, ஆர் கண்டிஷன் தானே, அப்போ ட்ரூவு. அடுத்தது பாரு, இது பாரு ட்ரூவு. அடுத்தது பாரு, ரெண்டுமே ட்ரூனா ட்ரூ தான். ஓகேவா? அடுத்தது ட்ரூ ஃபால்ஸ்னா ட்ரூ தான். அடுத்தது பாரு, ட்ரூ ட்ரூனா ட்ரூ தான். அடுத்தது ட்ரூ ட்ரூனா ட்ரூ தான். ஓகேவா? ஸோ அப்போ பாரு, இதுவும் இதுவும் பாரு, ரெண்டும் சேமாக வந்திருக்கா, ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், மீதி எல்லாமே என்ன தான் வந்திருக்கு, ட்ரூ தான் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஒன் அண்ட் டூ, வி கெட் என்னன்னு சொல்லலாம், பி இஃப் தென் நெகேஷன் க்யூ
R R is equivalent to negation P R negation Q R R. Hence it is true. ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சில டைமில் ஃபைவ் மார்க்லேயே கூட இந்த மாதிரி எயிட் ரோஸ் வர சம்மு ஃபைவ் மார்க்லேயே கேட்டுறாங்க. ஸோ அதனால் இந்த சம்ஸை கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக நீ போட்டுக்கோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் செவன்த் சம் பார்த்திங்கன்னா வெரிஃபை தி காம்போனன்ட் ப்ரொபோசிஷன் ஆர் டாக்டாலஜி ஆர் கான்ட்ரடக்ஷன் ஆர் கான்டினன்சி அப்படிங்கிறாங்க. அதாவது டாக்டாலஜினா நான் என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட் காலம். ஓகேவா? லாஸ்ட் காலம் ஃபுல்லாக என்னென்னு வரணும், டிடின்னு வரைஞ்சின்னா அப்போ இதை வந்து என்னென்னு சொல்லனா டாக்டாலஜி. லாஸ்ட் காலம் கண்டெயின் ஒன்லி என்னென்னு வந்திருக்கணும், ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா அது வந்து கான்ட்ரடக்ஷன். அதே மாதிரி கான்டினன்சி அப்படின்னா வந்து மாறி மாறி வந்திருக்கும், ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அதை நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் பாரு, இப்போ அந்த ஃபஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கு, பி, அடுத்தது க்யூ, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், பி அண்டு க்யூ கண்டுபிடிக்கணும், அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், நெகேஷன் பி பி அண்டு க்யூ கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா பி ஆர் க்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு நெகேஷன் பி ஆர் க்யூ கண்டுபிடிக்கணும். லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிக்கணும், பி அண்டு க்யூ ஆர் நெகேஷன் பிஆர் க்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ நம்ம இதில் போடணும். இப்போ வந்து என்ன போடலாம், ரெண்டு ட்ரூ ரெண்டு ஃபால்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். இப்போ அண்டு கண்டிஷன், அண்டு கண்டிஷன் என்ன வரும், ட்ரூ வருமா, மாறி வந்தாவே ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஆர் கண்டிஷன், ஆர் கண்டிஷன் என்ன, ட்ரூ 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 ஃபால்ஸ். அடுத்தது நெகேஷன், எதுக்கு நெகேஷன், ஆருக்கு நெகேஷன், இதுக்கு நெகேஷன். அப்போ என்ன வரும், ஃபால்ஸ் 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 ட்ரூ. இப்போ நாம் என்ன பண்ணணும், இதுக்கும் இதுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும், அண்டு கண்டிஷன் போடணும். அப்போ அண்டு கண்டிஷன் போட்டால் வந்து மாறி வந்தாவே, ஓகேவா, இங்கே என்ன வருது, அண்டா அண்டு கண்டிஷன் இருந்தால் மாறி வந்தாவே என்னது, ஃபால்ஸ் தான். ஓகேவா? அதே மாதிரி ஃபால்ஸ், அதே போல் ஃபால்ஸ், அதே போல் ஃபால்ஸ். அப்போ பாரு, தி லாஸ்ட் காலம் கண்டெய்னிங் ஒன்லி எஃப். கண்டெய்னிங் ஒன்லி எஃப். தி லாஸ்ட் காலம் கண்டெய்னிங் ஒன்லி எஃப். கடைசி காலம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஒன்லி எஃப்ஆர் இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், இட் இஸ் கான்ட்ரடக்ஷன். அவ்வளோதான். ஓகேவா? தி லாஸ்ட் காலம் இஸ் கண்டெய்னிங் ஒன்லி எஃப், அப்போ இட் இஸ் கான்ட்ரடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதுதான் இதில் ஃபஸ்ட்டு செம்மு. அடுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் செம் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துருவோம்.
செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாரு. பி ஆர்கியூ அண்டு நெகேஷன் பி இம்ப்ளைஸ் கியூ. ஓகேவா? பி ஆர்கியூ அண்டு நெகேஷன் பி ஓகேவா இம்ப்ளைஸ் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதே போல் நம்ம இதுக்கு டேபிள் முதல்ல போடலாம். இதுவும் அதே மாதிரி நமக்கு நாலு எலிமெண்ட் தான் இருக்குது. பி அடுத்தது கியூ, அடுத்து என்ன பண்ணலாம் நெகேஷன் பி போடலாம். ஓகேவா? அடுத்தது இதை கண்டுபிடி, பி ஆர் கியூ கண்டுபிடி. அது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன போடலாம்? பி ஆர் கியூ அண்டு நெகேஷன் பி போடலாம். அடுத்து லாஸ்ட்டாக தான் பி ஆர் கியூ அண்டு நெகேஷன் பி இம்ப்ளைஸ் கியூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் என்ன பண்ணலாம். ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். நெகேஷன் பின்னா இதுக்கு ஆப்போசிட், ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ. இப்போ இது ரெண்டுக்கும் ஆர் கண்டிஷன், ஆர் கண்டிஷன்னா ட்ரூ, அப்புறம் மாறி வந்தாவே ட்ரூ தான், ட்ரூ ஃபால்ஸ். இப்போது இதுக்கும் இதுக்கும் அண்டு கண்டிஷன், ரெண்டுக்கும் அண்டு கண்டிஷன் போடு. மாறி வந்தாவே ஃபால்ஸ். ஓகேவா? மாறி வந்தாவே ஃபால்ஸ், சேமாக வந்தால் ட்ரூ, மாறி வந்தால் ஃபால்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கும் க்யூவுக்கும், எதுக்கு இந்த க்யூவுக்கும், இது வந்து என்னது கொஸ்டின். ஓகேவா? க்யூ வந்து என்னது ஆன்சர். இப்போ கொஸ்டின்னு தப்பு, ஆன்சர் வந்து ரைட் எழுதுரு. கொஸ்டினே தப்புன்னா என்ன, ட்ரூ தான். கொஸ்டினே தப்பு, ட்ரூ. ஓகேவா? கொஸ்டின் ரைட்டு, ஆன்சர் ரைட் எழுதிருக்கிற, அப்போ ட்ரூ தான். கொஸ்டினே தப்பு, அப்போ ட்ரூ. அப்போ லாஸ்ட்டு காலம் ஃபுல்லாக ஓகேவா கொஸ்டின், இது வந்து ஆன்சர். அப்போ பாரு என்ன எழுதலாம், தி லாஸ்ட் காலம் கண்டெய்னிங் ஒன்லி டி. அப்போ இட் இஸ் டாக்டாலஜி. அவ்வளோதான். கடைசி காலம் ஃபுல்லாக டிடின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் டாக்டாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதோட செகண்ட் ஓவர். அடுத்தது தேர்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன இருக்கு பாரு. பி இஃப் தென் க்யூ, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நெகேஷன் பி இம்ப்ளைஸ் க்யூ. இப்போ பாருங்கள் இதுவும் அதேமாதிரி நம்ம போடலாம். பி அண்டு க்யூ தான் கொடுத்துருக்காங்க, பி க்யூ ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அது ஒரு டேபிள் போடுறோம். பி க்யூ அடுத்து என்ன பண்ணலாம், நெகேஷன் பி போட்டுக்கோ. அடுத்தது பி இம்ப்ளைஸ் க்யூ, இது கண்டுபிடிச்சிக்கோ. அடுத்து நெகேஷன் பி இம்ப்ளைஸ் க்யூ கண்டுபிடிச்சிக்கோ.
ஃபைனலாக பி இம்ப்ளைஸ் க்யூ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நெகேஷன் பி இம்ப்ளைஸ் க்யூ இதான் ஃபைனலாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ பாரு என்ன வரும், டி டி எஃப் எஃப் டி எஃப் டி எஃப் நெகேஷன் பினா எஃப் எஃப் டி டி. இப்போ இது க்வெஸ்டின், இது ஆன்சர். அப்போ இது க்வெஸ்டின், இது ஆன்சர். அப்போ ரெண்டுமே கரெக்டு. க்வெஸ்டின் ரைட்டு, ஆன்சர் தப்புனா ஃபால்ஸு. க்வெஸ்டினே தப்புனா ட்ரூ, க்வெஸ்டினே தப்புனா ட்ரூ. அடுத்தது இது நெகேஷன் க்யூ வந்து க்வெஸ்டின், இது வந்து ஆன்சர். க்யூ வந்து இது வந்து க்வெஸ்டின், க்யூ வந்து ஆன்சர். க்வெஸ்டினே தப்பு அப்போ ட்ரூ, க்வெஸ்டினே தப்பு அப்போ ட்ரூ. க்வெஸ்டின் கரெக்டு, ஆன்சரும் கரெக்டு அப்போ ட்ரூ. ஓகேவா? அடுத்தது க்வெஸ்டின் கரெக்டு, ஆன்சர் தப்பு ஃபால்ஸ். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் இதுக்கும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் போடுறோம். ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ, மாறி வந்தாவே ஃபால்ஸ். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, மாறி வந்தாவே ஃபால்ஸ். அப்போ பாரு, தேர்ஃபோர் தி லாஸ்ட் காலம் கண்டெய்ன் டி அண்ட் ஃபால்ஸ். என்ன வருது, லாஸ்ட் காலம் டி அண்ட் ஃபால்ஸ் மாறி மாறி வருது. அப்போ இந்த மாதிரி மாறி மாறி வந்துச்சுன்னா இட் இஸ் கான்டினன்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இட் இஸ் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்டினன்சி. அதாவது லாஸ்ட் காலம் கண்டெய்னிங் ஒன்லி டீனா டாக்டாலஜி, லாஸ்ட் காலம் கண்டெய்னிங் ஒன்லி எஃப்னா கான்ட்ரடக்ஷன், லாஸ்ட் காலம் கண்டெய்னிங் டிஎஃப் டிஎஃப்னு மாறி மாறி வந்துச்சுன்னா இட் இஸ் கான்டினன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுலேயே ஒரு செம் இருக்குது, ஃபோர்த்து செம்மு, அது வந்து நீ ஹோம்ஒர்க்காக போட்டுக்கோ. ஓகே, தேங்க்யூ.